ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக சார்பில் தென்னரசு போட்டியிடுகிறார். இவர் வாக்கு சேகரிக்க செல்லும் அனைத்து இடங்களிலும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வீரப்பன் சத்திரம் பகுதி கமலா நகரில் வாக்கு கேட்க வந்த அதிமுக வேட்பாளர் தென்னரசுவுக்கு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். கொரோனா தொற்றின் போது தென்னரசுவின் வீட்டுக்கு சென்று உதவி கேட்டபோது தங்களை துரத்தி விட்டதுடன் நாயை அவிழ்த்து விட்டதாக அவர் மீது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். வாக்கு கேட்டு இப்பகுதிக்குள் அவர் நுழையக்கூடாது என அப்பகுதி மக்கள் அதிமுக நிர்வாகிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இப்பகுதியில் வாக்கு சேகரிக்காமல் அதிமுக வேட்பாளர் திரும்பி சென்றார். வர்ற டைம் பயங்கர கஷ்டப்பட்டாங்க. தென்னரசு வீட்டுக்கு போனதுக்கு நாய் கழுட்டு இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களாம் போங்க லேடிஸ் போலீஸ் விட்டு துரத்தி விட்டாங்க. முத்துசாமியனை வந்து செஞ்சாங்க, ரவியன் அப்போ ஜெயிச்சிருந்து அந்த அண்ணன் செய்கிறாங்க. அவங்களும் அரிசி பருப்பு எல்லாருமே எடுத்து வந்து வீடு தேடி கொடுத்தாங்க. ஆனால் தென்னரசு எங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. எந்த மூஞ்சி வச்சுட்டு போட்டு கேட்க வராங்கன்னு நாங்கள் கேட்குறோம். வளையம் போது தென்னரசு தானே அதுதான் நாய் துரத்துடுறான்னு சொல்லி நாய் அவுத்து விட்டுட்டாருங்க. இப்போ ஓட்டு கேட்க வந்தாருங்க. எப்படிங்க ஓட்டு போடுறது? நாங்களும் போடலன்னு சொல்லிட்டோம். அந்த மூஞ்சி அப்போ சொன்னீங்கல்ல ஓட்டு போடுறதுக்கு வந்ததுக்கு நாய் அவுத்து விட்டீங்கள, இப்போ வந்து வரீங்களா? எந்த மூஞ்சி வச்சு இங்கே வரீங்க? நாங்களாம் ஓட்டுக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம்.